நாளை நான் வந்த மாதிரி மூஞ்சிய பூண்டு வச்சு உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சுமா, ஆடிய பாதம் சொல்லிட்டான். நீ அக்கறையா செஞ்சிருப்பட சக்கரை பொங்கல் ஸ்டாண்டுக்கு வந்ததான், அதை நான் சாப்பிடலன்னு சொல்லித்தானே வருத்தப்படுறேன். என்னால எப்படிமா சார், எல்லா குழந்தைகளும் சாப்பிட்டு இருக்கும் போது என்னால செத்தாரு, அவருடைய குழந்தை சாந்தி அது மாத்திரம் சாப்பிடாம இருக்கிறத பாக்கும்போது உங்க பசியும் போயிடுச்சாக்கும். ஏமா, அதோட உட்கார்ந்து சாப்பிடற நேரத்துல ரெண்டு சவாரி எடுத்தா அந்த சம்பாத்தியத்தை வச்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்த முடியலையா? நான் வேண்டாம் நான் சொல்றேன், வேளா வேலைக்கு சாப்பிட்டா தானே உங்களால ஓடியாடி வேலை செய்ய முடியும். பாருமா, தாள் இருக்கிற வரைக்கும் எந்த மாதிரி கஷ்டத்தையும் உழைப்பு என்னால தாங்கிக்க முடியும். என் ஊர் சுமதாங்கி மாதிரி தெரியுமா? அப்பப்பா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க என்ன மாத்திரை சாப்பிடுறமா? அப்படின்னா நீங்க தூங்குறதே இல்லையா? நீ தூங்குற ஆண்டவ முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும். ஆண்டவ முகத்தை பார்க்கணும், சாமி என்னை படைச்சே என்னை படைக்கையிலே என்ன நினைச்சே, ஏண்டா சாமி என்னை படைச்சே என்னை படைக்கையிலே என்ன நினைச்சே. ஆண்டவ முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும். இந்த உலகத்திலே பல கதை நடக்குதப்பா, நீ படைக்கையிலே கொஞ்சம் நோட்டையும் திணிச்சு படைச்சா உதவியப்பா. பணம் இருந்தா இந்த உலகத்திலே பல கதை நடக்குதப்பா, நீ படைக்கையிலே கொஞ்சம் நோட்டி படைச்சா உதவியப்பா. படித்தால் என்ன உழைத்தால் என்ன பணந்தான் வாழ்வின் எல்லையப்பா. ஆண்டவ முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும். தர்மம் என்பது என்றோ ஒரு நாள் தற்கொலை புரிந்ததப்பா, உடம்பும் நீதிக்கு பயந்து கோவிலில் மறைந்ததப்பா. தர்மம் என்பது என்றோ ஒரு நாள் தற்கொலை புரிந்ததப்பா, தலைவன் உடம்பும் நீதிக்கு பயந்து கோவிலில் மறைந்ததப்பா. அழுதால் என்ன தொழுதால் என்ன நடக்கும் கதைதான் நடக்குதப்பா. ஆண்டவ முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும். இவன் தந்தது ஒரு சாண் வயிறல்லவா, ஒரு சாண் வயிற்றுக்கு வழி இல்லை என்றால் ஒரு முழம் கயிறல்லவா. கயிரும் படைத்தது உந்தன் தவறல்லவா. ஆண்டவ முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும். ஏண்டா சாமி என்னை படைக்கே என்னை படைக்கையிலே என்ன நினைச்சேன்.